விருத்தாச்சலம் அருகே சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட கண்ணகி முருகேசன் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் தீர்ப்பு. கொல்லப்பட்ட கண்ணகியின் அண்ணனை சாகும் வரை தூக்கிலிட கடலூர் சிறப்பு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. விருத்தாச்சலம் ஆணவ கொலை வழக்கில் 12 பேருக்கு ஆயுள் தண்டனை. கண்ணகி எரித்ததாகவே இருக்கட்டும் என தீர்ப்பில் நீதிபதி கருத்து. வேலூரில் ஆவின் நிறுவனத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் நடவடிக்கை. மத்திய கிழக்கு வங்கக்கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என வானிலை மையம் தகவல். வடகிழக்கு பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஆலோசனை. பாதுகாப்பு மையங்கள், நிவாரண முகாம்களை முன்கூட்டியே அமைத்திட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். தமிழ்நாடு முழுவதும் ரவுடிகளை ஒழிக்க காவல்துறை அதிரடி நடவடிக்கை. நள்ளிரவில் நடைபெற்ற சோதனைகளில் 560 ரவுடிகள் கைது. அரிவாள், துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல். வரலாற்றில் முதல் முறையாக சென்செக்ஸ் வர்த்தகம் 60,000 புள்ளிகளை கடந்து சாதனை. தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 18,000 புள்ளிகளை நெருங்கி புதிய உச்சம். அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. அமெரிக்காவின் முக்கிய நட்பு நாடு இந்தியா என கமலா ஹாரிஸ் பெருமிதம். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தலைமையில் இன்று நடக்கிறது குவாட் உச்சி மாநாடு. இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் நாட்டு பிரதமர்கள் பங்கேற்பு. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு தனி மையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மக்களை தேடி செல்லும் அரசாக செயல்படுவதாக முதலமைச்சர் பெருமிதம். சாத்தூர் அருகே எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவினர் கோஷ்டி மோதல். அதிமுக தொண்டர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. ஆப்கானிஸ்தானில் விரைவில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் சட்டம் அமலாக்கப்படும். தாலிபான் அறிவிப்பால் அச்சத்தின் உச்சத்தில் உறைந்த ஆப்கான் மக்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.